கர்மன்னு கர்மாவை பத்தி மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்மளை காப்பாத்துறது யாரு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இந்த யோகமும் கரணமும், இந்த யோகியும் கர்ணநாதனும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக அவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கர்மா என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம் இல்லையா, அதன் வழியாக வந்து நம்மளை வந்து இந்த கர்ணநாதனாகவும் யோகியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு இது. இது வந்து நம்ம போன லைவ்ல வந்து 27 நாம யோகமும் அதுக்குண்டான ஸ்தலங்களும் நம்ம பார்த்தோம். யோகி அவயோகிக்கு உண்டான ஸ்தலங்கள் பார்த்தோம். இந்த அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஒருத்தர் இருந்தா அவயோகின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அதனால அங்கே வந்து 50% அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய வேலை. ஆனால் இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சு, அதாவது அவங்க தான் நம்மளை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிங்க, நம்ம ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் பறக்க முடியாது இல்லையா, அப்பா இல்லாமல் பறக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த விதை, அம்மாங்கிறது அதை காக்கக்கூடிய ஒரு கடவுள், அது மாதிரி தான் தாய் மாதிரி தான், அதுதான் இந்த யோகமும் கர்ணமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வராங்களோ அந்த மாதிரி இந்த யோகமும் கர்ணமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வரும். அப்போ இந்த கர்ணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார், ஒருவேளை கர்ணநாதன் அதுக்குரிய கிரகம் நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கர்ணநாதன் நமக்கு 100% செய்ய முடியாட்டி ஒரு 20% நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மகனே என்னால் வந்து 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்க முடியலடா, இருந்தாலும் இருடா வரேன், நான் போய் அந்த ஜீரக மிளகு டப்பாலெல்லாம் பார்த்து இந்தாடா நான் இதெல்லாம் சிறுசேமிப்பு பண்ணி வச்சுக்கேன், ஒரு 10,000 என்னால் முடிச்சது நான் கொடுக்குறேன், மீதியை நீ ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல முடக்காவோ திதி சூனியமாவோ அல்லது கர்மாவனால பாதிக்கப்பட்டிருந்தா 50% நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொடுத்து காப்பாத்தர், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் அதே கர்ணநாதன் தான் நம்மளுக்கு காப்பாத்தர். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் கர்ம நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் 27 நட்சத்திரம் நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம். அடுத்தது திதி, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாததுனால ஏற்பட்ட அந்த திதி சூனியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்குண்டான நிவர்த்தி என்னன்னு பார்த்தோம். அடுத்தது யோகி, யோகி நம்ம ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார், அவயோகி எப்படி வேலை செய்வார், இதெல்லாம் நம்ம கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம். கர்ணநாதனை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை 100% வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால தான் இந்த கர்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியா எடுத்தோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா கர்ணன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்ன பழமொழின்னு கேளுங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஏன்னா இந்த கரணம் அப்படின்னா அந்த பழமொழி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா கரணம் என்பது நம்மளை காப்பாத்துறவரு, அவரு நம்மளை கையில கையை விட்டாதான் நமக்கு மரணம் ஏற்படும், அதுதான் கரணம் தப்பினால் மரணம். இந்த கரணம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தினுடைய குணங்களாகவும் அந்த கரணத்தினுடைய அந்த விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனுடைய குணங்களும் அதனுடைய அந்த உறவும் அவங்களுக்கு அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த எப்படி நம்ம யோனி பொருத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண பொருத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொன்னாங்க இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா வாழ்க்கையே மரண போராட்டம் தான். அதுதான் திருமண பொருத்தத்தில் கரணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம அடுத்த செஷனில் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒரு லைவ் போடுவோம், சரிங்களா? இப்போ வந்து கரணம், இந்த கரணம் வந்து நமக்கு எப்படி என்னென்ன கரணம் இருக்கு, அந்த கரணத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்ணநாதன் யாரு, அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா, அதாவது கொஞ்சமா கொடுக்கறவரை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி கொடுக்க வைக்கலாம், அதுக்காக வந்து நம்ம உழைக்கலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க கெட்டும் பட்டணம் போன
சென்னை தேடி போனால் பொழப்பு பண்ணி பொழைச்சிக்கலான்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பணம் எப்படி வர்றது, பணம் வர்றதுக்கான வழி என்ன, எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ண, என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு கர்ணநாதன் சூப்பராக இருக்காரு, நான் கம்முன்னு ஜாலியாக வீட்டில் படுத்துருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, கரணம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம். இப்போ கரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூன்றாவது கரணம். முதல்ல இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா எடுத்து புக்கு நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு டைரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தே காட்டினாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்னென்னா கண்டிப்பாக இது பொக்கிஷம், இது எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சா மட்டும்தான் நிற்கும். வீடியோங்கிறது இன்றைக்கி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் மாறி போயிடும். ஆனால் எழுதணும், எழுதி வச்சா எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சுருப்போம், அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும், அது அழகானதாகவும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால் பொக்கிஷங்கிறது எழுத்து மட்டுமே பொக்கிஷம், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம், ஐந்தாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம், ஆறாவது கரணம் வனிஷை கரணம், ஏழாவது கரணம் பத்திரை கரணம், எட்டாவது கரணம் சகுனி கரணம், ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம், சதுஷ்பாதம். அடுத்தது 10வது கரணம் நாகவம், 11வது கரணம் ஹிம்ஸ்துக்லம். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்ம பிறந்தது ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். இந்த அஞ்சும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கரணநாதனுடைய இதெல்லாம் நம்ம என்னென்னா கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த கரணத்தில் செஞ்சால் அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது நிலையாக இருக்கும். அது மாதிரியான அந்த கரணங்களுக்கு உண்டான வருஷம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பவகரணத்தில் தான் கும்பாபிஷேகம் ஆகும், சரிங்களா? அந்த பவகரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், சரிங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினச்சி அழிச்சிட்டேன். எழுதுறலன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்து இன்னொரு முறை எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகரணம். இந்த அடுத்தது வந்து கரணம் தானே, டைம் கம்மியாக தானே ஆகும்னு நினச்சோம், ஆனால் வந்து இறைவன் வந்து நிறைய விஷயங்களை சொல்ல வைக்கிறார். சரி, உடனே அதை சொல்லிடுவோம், எதையாக இருந்தாலும் பிரபஞ்சத்தில் கொடுத்துருவோம், சரிங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரியும் இப்போ கரணம்னா என்னன்னு, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அதில் வந்து நிறைய கரணத்தை இயக்கிறது எப்படி. இந்த மூணு கரணத்துலயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு ரெண்டு பேர் எடுத்து நீங்க சொல்ற 90% இல்ல 100% அந்த கரெக்டர் அப்படியே உங்களுக்கு புரிஞ்சுது. எல்லா விஷயங்களும் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு உங்களுக்கு. சார், இந்த கரணம்னால என்னன்னா அந்த குணம், அந்த விலங்குடைய குணம், அவங்க அவங்க அது மாதிரிதான் செயல்படுவாங்க. ஆமா, இல்ல ஒண்ணு இல்ல, பாவத்துக்கும் ரெண்டு பேரும் செக் பண்ணிருக்கேன். பாலத்துக்கு சொன்னேன், பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஈஸியான விஷயம் தான், இதை பெரிய விஷயம் ஆக்கிட்டாங்க அவ்வளவுதான். நீங்க பன்றினா பன்றி எங்க இருக்கோ அதனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கனாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது ஒன்னும் பெரிய ஒரு இதெல்லாம் இல்ல, ஒரு அரிய பொக்கிஷம். இது வந்து ஜோதிஷம் என்பது பொக்கிஷம், பொக்கிஷமா
பாதுகாக்கணும், பொக்கிஷமா நிறைய பேத்துக்கு கொடுக்கணும். சரி, தைத்தளம் தான் இப்ப ஆரம்பம். இப்ப தைத்துல கரணம், இந்த தைத்துல கரணத்துல பிறந்த இதனுடைய விலங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுதை. என்னை பார் யோகம் வரும். நிறைய வீட்டுல படம் மாட்டி வச்சிருப்பாங்க, ரெண்டு கழுதை படம் இருக்கிற மாதிரி நிறைய வீட்டுல மாட்டி வச்சிருப்போம். நிறைய அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த கழுதை படங்கிறது நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பாருங்களேன், நம்ம ஒன்னொண்ணுமே முன்னோர்கள் எல்லாமே ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நமக்கு அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியல. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு நூல் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, பட்டம் விட்டுருவீங்க. அந்த நூலை பிடிச்சி கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை, பட்டம் விடுறதெல்லாம் உங்களுடைய வேலை. சரிங்களா? அப்போ இந்த தைத்துளை கர்ணத்தில் பிறந்தவங்க, தைத்துளம் தைத்துளை சொல்லலாம், தைத்துளை கர்ணத்தில் பிறந்தவங்க கழுதையோட படம் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான விலங்குகளை நம்ம வீட்டில் வைக்கும்போது நமக்கு அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக கிடைக்கும். சரிங்களா? அதை எண்ணெய் பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய கழுது. கழுது அப்படின்னாலே நமக்கு வந்து பொதி சுமக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். பொதி சுமக்கிறது எவ்வளோ வச்சாலும் அது கொஞ்சம் கூட ஒரு மனம் சோறாமல் சுமந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த தைத்துளை கர்ணத்தில் பிறந்தவங்க ரொம்ப இலகிய மனசு உள்ளவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் வாங்கி சுமந்துட்டே இருப்பாங்க. எதை கொடுத்தாலும் சரின்னு வாங்கி வச்சுக்கோங்க, எதையும் என்ன சொல்ல மாட்டாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. எதுவுமே வந்து ஈஸியாக ஒரு விஷயங்கள் அவங்க செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த உழைப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அவங்க கண்டிப்பாக அந்த உழைச்சி அவங்களுடைய அந்த இதை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் பண்ண மாட்டாங்க, அதிகாரம் பண்ண மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய நியாயத்தை எந்த இடத்துல எப்படி சொல்லணுமோ அப்படி தாழ்மையாக சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஆனால் அதிகாரமாக சொல்ல மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் இந்த காரியம் நான் இதுக்கு சரியான விஷயமாக இருக்குது, இதை நீங்கள் செய்யுங்க, இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அமைதியாக சொல்லக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. கழுதினா நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குங்கிறது தானே கழுதியோட குணம் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவால், நீங்கள் ஒரு சவால் விட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதுக்காக அவங்க நிற்காமல் வேலை செஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சே தீர்வாங்க. இவங்ககிட்ட மட்டும் நம்ம சவால் உடையில கொஞ்சம் பார்த்து சவால் விடணும், ஏன்னா அவங்க அதை ஜெயிச்சே தீர்வாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த திறமையானது இருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம ஒவ்வொரு அதனுடைய குணமாக தான் நம்ம செயல்படுவோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமாதானம், எங்கிட்ட போய் சண்டையே போட முடியாது, சமாதானம் தான். எதுவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பேசிட்டு இல்லை விட, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒரு பெரிய அளவுக்கு சண்டை போடணும்னு போனாலும் கூட அவங்க அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான விஷயங்களை இவங்க ரொம்ப அனுபவபூர்வமாக எடுத்துக்குவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பழமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதை பாதுகாப்பாங்க. நான் தான் சொன்னேன் பொக்கிஷம் அப்படின்னு, அப்படி ஒரு விஷயத்தை இவங்க பாதுகாத்துக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன். தைத்துளை கர்ணத்துக்கு யாருங்க, சுக்கரன் தான் அதி தேவதை. அப்போ நம்ம சுக்கரன் வழிபாடு பண்ணுறதும் சுக்கரனுடைய அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதும் நமக்கு சிறப்பு கொடுக்கும். அடுத்தது சுக்கரனுடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். அதிதேவதைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள், நம்மளுடைய பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய மூதாதையர்கள் தான் இதுக்கு அதிதேவதை. அப்போ தைத்துளை கர்ணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பித்ருக்களை வழிபாடு செய்ய வேண்டும். நிறைய பேர் வந்து அந்த பித்ருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுடைய வம்சத்திலேயே தலைமுறை தலைமுறையாக நிறைய பேர் இல்லாமல் இருப்பாங்க, அதனாலேயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்குது, பித்ரு சாபம் இருக்குது, நீங்கள் போய் நிவர்த்தி பண்ணிட்டு வந்தால் சரியாயிடும். அவங்களுக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை போய் ஒரு எள்ளுந்தண்ணி கொடுத்துட்டு வந்தேன், அது வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து பலன் கொடுத்துச்சு அப்படின்னா அது தைத்துளை கரணத்தில் பிறந்திருப்பாங்க. அல்லது தைத்துளை கரண நேரத்தில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்துருப்பாங்க, அப்போதான் உடனடியாக அவங்களுக்கு அந்த பலனானது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தனுடைய அதிதேவதை பார்த்துட்டோம் இல்லையா, என்ன உணவு அதாவது என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னா
அப்பம். அப்பம்னா என்னங்க? இந்த சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கம்மியாக மாவு ஊற்றி மூடி வச்சு எடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்வீட்டு காரம் இதை மாதிரி போளின்னு சொல்லுவாங்க. நிறையா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த பருப்பில் செய்வாங்க, தேங்காயில் செய்வாங்க, இந்த மாதிரியான செய்யக்கூடிய அப்பம். ஏன்னா சுக்கரன்னா ஸ்வீட்டு, அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ சுக்கரன்னு சொல்லக்கூடிய அந்த அப்பம், பருப்பில் செய்யறது, தேங்காய் ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க, அப்பம்னு சொல்லுவாங்க, போலின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் சரிங்களா. அதை வந்து நம்ம வீட்டில் செஞ்சோம் தானமாக கொடுக்கலாம், அல்லது கடைகளில் வாங்கி நம்ம கொடுக்கலாம். ஆனால் நான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவேன்னா, கடைகளில் வாங்காதீங்க, நீங்களே செஞ்சு அந்த பொருளை தானம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய உணர்வுகளால் நீங்கள் செய்யக்கூடிய பொருளோடு அந்த உணர்வுகள் ஒன்றிடும். அதான் சொன்னேன் இல்லையா, எண்ணம் எங்கும் பாயும் அப்படின்னு. உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் அதை செய்யும்போது என்னென்னா, சாப்பிட்றவங்களுக்கும் அது பலன் கொடுக்கும். அதை கொடுத்ததுனால அதனுடைய அவங்க சாப்பாடு அந்த சந்தோஷமான ஒரு வாழ்த்தானது நமக்கு வந்து சேரும். அதுதான் பிரபஞ்சத்துடைய அலை இயக்கமாக நம்ம எந்த இடத்துலையுமே நமக்கு செயல்பட்டு கொண்டே இருக்குது சரிங்களா. அப்போ கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பம். தூபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கிலியம். அதாவது குங்கிலியம் நம்ம வந்து கடையில் இருக்கோம் சரிங்களா. குங்கிலியம் வாங்கி நம்ம வீட்டில் தூபம் போட்டுட்டு வரும்போது இந்த கௌளவ கர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைங்க, என்கிட்ட காசே தங்க மாட்டீங்க, சுக்கரன் தான் கைக்கு வர பணம். இப்போ யாருமே கையில் பணம் வச்சுக்கிறது இல்லை, எல்லாமே ஜிபே ஃபோன்பே, ஃபோன்லேருந்து அப்படியே அனுப்பிச்சிடணும். ஆனால் சுக்கரன் வந்து எப்போ நம்ம இந்த ஃபோன்லேருந்து பணத்தை அனுப்ப ஆரம்பிச்சோமோ அப்போவே பணமெல்லாம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிச்சு. கைக்கு பணமே வர்றதில்லை. கையில் வாங்கி கை என்பது இரண்டாம் பாவம். வாங்கிறது சுக்கரன் பணம், கையில் வாங்குற பணம் சுக்கரன், பெரிய பணம் குரு சரிங்களா. அதனால தான் நம்ம என்னென்னா, இப்போ குருவுடைய ஆதிக்கு அதிகமாகி போச்சு, அதனால பேங்கில் பணத்தை போட்டு வச்சுட்டு டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறோம், கையில் பணத்தை வச்சுக்கிறது இல்லை. ஆனால் கையில் பணம் வந்துட்டு போனால் தான் அந்த மகிழ்ச்சியானது இருக்கும். நம்ம கையிலேருந்து ஒருத்தருக்கு கொடுக்கும்போது தானே அது மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த பணம் பொருளாதாரம் கையில் நிற்க மாட்டேங்குது, சேமிப்பு தங்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களாம் இந்த தைத்துளைக்கரனை நேரத்தை பயன்படுத்தி அந்த சுக்கரனோட வழிபாடும், அதுக்கு அதிதேவதையான பித்திருக்களுடைய வழிபாடும், தூபம் குங்குலியம் போடுறது. இது வந்து நான் அந்த அவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிட்டே வரல, மற்றவங்களுக்கும் நான் இதை சொல்லிட்டே வரேன். ஏன்னா அது வந்து சனினா தொழிலுக்காக நான் சொன்னேன். இது சுக்கரன் அப்படிங்கும்போது நமக்கு என்னங்க, பணம் பொருளாதாரம், நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு, வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும், இது மாதிரியான விஷயங்கள். எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஒரு மன வருத்தமாகவே இருக்கும். நாங்கள் பெண்கள் வந்து இந்த வீட்டில் வருத்தமாகவே இருக்கோம். பெண்கள் எந்த வீட்டில் வருத்தமாக இருக்காங்களோ அந்த வீட்டில் பணம் தங்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பெண்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும். நான் எவ்வளோ செஞ்சாலும் என் மனைவி வந்து சந்தோஷமே அடைய மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்கள் செய்யறதுல இல்லை, நீங்கள் கூட்டக்கூடிய அன்பினால் நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கணும் சரிங்களா. அப்போ எங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால சொல்கிறீங்கம்மா, எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு நிறைய பேர் என்ன மனசுக்குள்ளே உங்களுடைய மைண்ட் வைஸ் எல்லாம் எனக்கு கேட்டுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த பெண் குழந்தையா தான் சொல்லுவாங்கல்ல, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா உங்களுடைய பிள்ளை தானா வளரணும். ஊரார் பிள்ளைங்கிறது அடுத்தவங்களுடைய பொண்ணை நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு பிறந்த பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க. இந்த பெண்ணு கண்ணீர் விட்டா உடனே அதனுடைய அந்த மன வருத்தமானது அந்த குழந்தைய தாக்கும் சரிங்களா. இன்னும் நிறைய விளக்கம் கொடுக்கல, இருந்தாலும் நான் கொஞ்சம் நேரத்தை பார்த்து கம்மியாக விளக்கம் கொடுக்குறேன் சரிங்களா. அப்போ இந்த பணம் பொருளாதார ரீதியாக இருக்கிறவங்க இந்த குங்குலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் வாங்கி தூபம் போட்டு வரும்போது அந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு சால்வ் ஆகும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவ்வளோ கௌரவமாக இருந்தேன், நல்லா ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், ஒரு புகழாக இருந்தேன், நான் கௌரவமாக இருந்தேன், ஆனால் எல்லாமே நான் இழந்துட்டேன் அப்படின்னா, அதை வந்து நமக்கு நம்ம சரிப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த தைத்துளைக்கரணத்தில் இருக்குது சரிங்களா. இந்த நேரத்தில் நம்ம செய்யும்போது இழந்த புகழ், இழந்த கௌரவம் நமக்கு மீட்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த தைத்துளைக்கரண நேரம் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தைத்துளைக்கரணத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் கௌரவம் அந்தஸ்து புகழானது கட்டாயம் கிடைக்கும். தைத்துளைக்கரணத்தில் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே கௌரவம் சார்ந்து புகழ் சார்ந்து, நான் வந்து ஒரு
நான் புகழ்ச்சியை பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னா அது தைத்துளைக்காரன நேரத்தில் தூங்கும்போது அந்த பேரும் புகழும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்தே தீரும். சரிங்களா? இதனுடைய வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு வருடங்கள், ஏழு வருடங்கள். இதனுடைய அதிதேவதை, அதாவது இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஷ்டாதேவி. சேஷ்டாதேவி, சேஷ்டாதேவிங்கிறது எங்கே இருக்குங்க? சேஷ்டாதேவி வந்தவாசியில், காஞ்சிபுரம் பக்கத்துலையா இருக்கு. வந்தவாசி, காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்தவாசி பெருநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சேஷ்டாதேவி, பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சேஷ்டாதேவி. சேஷ்டாதேவி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வழிபாடு பண்ணலாம். ஆனால் பிரதானம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்தவாசி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பெருநகரம் சொல்லுவாங்க, பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சேஷ்டாதேவி. சரிங்களா? இதுதான் இந்த தைத்துளைக்கரணத்துக்கு இது. இவங்க தானம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எள்ளு தான் தானமாக கொடுக்கணும். இதை நம்ம விட்டுட்டோம், ஏன்னா பித்திருக்கள்னாலே நமக்கு என்னங்க எள். அப்போ எள்ளை வந்து நம்ம எப்படி தானம் கொடுக்கறது? எள் உருண்டையாக கொடுக்கலாம், எள் சாதமாக கொடுக்கலாம், எள்ளை நம்ம ஒரு ஒரு முடியாத ஒரு விவசாயி இருக்காங்க, எள்ளை வாங்கி கொடுத்து விதைக்க சொல்லுங்கள், அது எப்படி வளர்ந்து வருதோ அந்த மாதிரி நீங்கள் வளர்ந்து வந்துடுவீங்க. வாங்கி கொடுக்கலாம் தாராளமாக, எள் தானம், எள் சாதம், எள் பொடி, எள்ளுடைய அந்த உணவு, அது மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா பித்திருக்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோங்க, எள் தான் கொடுக்குறோம், எள் தான் உணவு. சரிங்களா? அது பித்திருக்களுக்கு உணவாக அதை நம்ம செய்யக்கூடிய காரியம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிணறு, குளம் இதெல்லாம் வெட்ட போகிறோம். அதாவது ஒரு ஒரு கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த தைத்துளை காரணத்தில் நம்ம செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு அந்த அதனால் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது ஒரு வியாபாரம் பேசுகிறோம், ஒரு வியாபாரம் பேசுகிறோம். ஏன்னா சுக்கரன் தான் என்னங்க பணம், பொருளாதாரத்துக்கு. அப்போ வியாபாரம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த நேரம் இந்த தைத்துளை காரண நேரத்தில் ஒரு வியாபாரம் பேசுகிறோம், அந்த வியாபாரம் நமக்கு சாதகமாக முடியும். சரிங்களா? சமாதானம் பேசுறது, ஒரு பிரச்சனையை பேசி சமாதானப்படுத்துறது, அல்லது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சரிங்களா? இவங்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டில் அதிகமாக ஆர்வம் இருக்கும், நல்ல குணம் இருக்கும், நல்ல நடத்தை, குட் ஹேபிட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தைத்துளைக்கரணத்தில் பிறந்தவங்க இருக்கும். சரிங்களா? எல்லா வேலையும் தன்னுடைய விளையாட்டை தூக்கி சமைப்பாங்க. இதில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க இதிலெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தைத்துளைக்கரணத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களோட வேலையை கூட இவங்க வாங்கி வேலை செய்வாங்க. அவங்க ஜாலியாக டீ குடிச்சிட்டு கேண்டீன் போயிட்டு வருவாங்க, அவங்க வேலையும் இவங்க பாட்டுக்கு மாங்கு மாங்குன்னு செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த தைத்துளை கர்ணத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா ஐந்தாவது கர்ணம் போயிடலாமா? ஐந்தாவது கர்ணம்,